வெல்கம் டு மாம் அண்ட் நீரா லைஃப் ஸ்டைல் சேனல். சீ ஃபுட் லவர்ஸ், அதுவும் நண்டு ரொம்ப பிடிக்குன்னா மறக்காமல் இந்த நண்டு பெரட்டல் ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா மம்மி எப்பவுமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சோம்பு எடுத்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக முழு தனியாக எடுத்துக்கலாம். இது கூடவே 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு முழு பூண்டை தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாக்கு ரொம்பவே ஃப்ளேவர் கொடுக்கறது கொத்தமல்லியோட தண்டு தான். இப்போ ஒரு தவால தாராளமா எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ஒவ்வொரு இன்கிரீடியண்டா 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பெப்பர், அதுக்கப்புறமா தனியா, நம்ம எடுத்து வச்சிருக்க சோம்பு, இது எல்லாத்தையும் ஆயிலே நல்லா ரோஸ்ட் பண்ற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஸ்லோவா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்காரணத்துக்கு கொண்டு நம்ம போட்டிருக்க இன்கிரீடியன் தீஞ்சிடக்கூடாது, ஏன்னா அதோட ஃப்ளேவர் ஃபுல்லா வந்து அந்த எண்ணெயில ரிலீஸ் ஆகும். ஸ்லோ குக்கிங் ப்ராசஸ் மட்டுமே இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ சிம்மில் வச்சு இதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் தக்காளி, இதை ரெண்டுத்தையுமே அட் அ டைம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதை வதக்கி நம்ம அரைக்க போகிறோம். ஆட் பண்ணியிருக்க தக்காளி வெங்காயம் இதில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து இந்த ஆயிலையே நல்லா ரோஸ்ட் பண்ணி இந்த இன்க்ரீடியன்ஸ் கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்புடி அளவுக்கு நம்ம தண்டோடு எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லியை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கொத்தமல்லி தண்டோட வதக்கும் போது அந்த கிரேவி நல்லாவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது இந்த கொத்தமல்லியோட தண்டு. எப்போவுமே நம்ம குக் பண்ணும் போது கொத்தமல்லியோட தண்டு கொஞ்சம் முத்திருந்தால் அதை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடுவோம், அந்த மாதிரி பண்ண வேண்டாம். கொத்தமல்லி தண்டில் இருக்க ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு ரொம்பவே நல்லது, அதனால மறக்காமல் கொத்தமல்லி தண்டை வந்து நம்ம குக்கிங்கில் யூஸ்வல் டைம்லேயே வந்து சேர்த்துக்கலாம். அதுவும் இந்த ரெசிபியில் இது ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட், அதோட வாசனை ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து 3 ஸ்பூன் அளவுக்கு திருவினை தேங்காவை ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். மசாலா நல்லா ஆயிலே குக் ஆகி நல்லா சுருண்டு வந்துடும். ஃபேனில் ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் கொரகொரப்பான கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கிரேவி ரொம்ப ஃபைன் பேஸ்டாக இருந்ததுன்னா அது பெரட்டல் மாதிரி இருக்காது, குழம்பு மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் திப்பி திப்பியாக நீங்கள் வந்து பார்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பல்ஸ் மோட்ல போட்டிங்கன்னா ரொம்பவே கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சோம்பு கருவேப்பிலையே நல்லா தாளிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி அரைச்சி மிக்சியில் கோர்ஸாக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இந்த ஆயிலில் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஆயில் வந்து செப்பரேட் ஆகி மேலே வந்து மிதந்து வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க 1 கிலோ அளவு நண்டை வந்து ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஆயில் வந்து பியூட்டிஃபுல்லாக செப்பரேட் ஆகி வரும், நல்லா அரோமா வந்து உங்களுக்கே தெரியும், பச்சை வாசனை ஒரு துளி கூட இருக்காது, உங்களுக்கு நல்ல குக்டு மசாலா ஸ்மெல் வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து நண்டு ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அம்மா வந்து 1 கிலோ அளவுக்கு சுத்தம் பண்ண நண்டை வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க இந்த கிரேவியில். நண்டு வாங்கும் போது அதில் இருக்க லெக்ஸை மட்டும் தனியாக நீங்கள் சூப்பாகவோ இல்லை ரசமாகவோ வச்சு கொடுத்தீங்கன்னா கோல்டுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இந்த நண்டை ஆட் பண்ணிவிட்டு கிரேவி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பொறுமையாக உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு பெரட்டல் ரெசிபி, அதாவது செமி கிரேவி ரெசிபி. இதில் தண்ணி ரொம்ப தாராளமாக ஊற்றிட்டீங்கன்னா குழம்பு மாதிரி ஆகிடும், இது சைட் டிஷ் மாதிரி இருக்காது. இதில் இருக்க கிரேவியை நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதனால தண்ணி வந்து நீங்கள் ஜாரை வந்து அலசி ஊற்றினாலே ரொம்பவே போதுமானதாக இருக்கும். இந்த தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு குக் பண்ணிங்கன்னா 5 to 7 மினிட்ஸில் இந்த நண்டு இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் ஒரு ஷேட் வந்துடும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்டு நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னு. இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி ஆட் பண்ணி ஃபைனலாக மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி ரைஸ் கூட சுட சுட சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் யாருக்காவது கோல்டோ இல்லை ஃபீவரோ இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு நண்டு பெரட்டல் ரெசிபியை சூடாக சர்வ் பண்ணி பாருங்கள். சாப்பிட்ட ஒரு 2 ஹவர்ஸ்லேயே நல்ல ரிசல்ட் இருக்கும். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு எவ்வளோ கோல்டு பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பெப்பரோ பச்சை மிளகாவோ தூக்கலாவோ இல்லை குறையவோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க.